வணக்கம். இன்றைக்கி நான் ஒரு என்ன சொல்லுவாங்க, எப்படி பணக்காரனாக ஆகுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் பற்றி பேசிட்டு ஒரு சில விஷயம் அவங்களோட நான் ஷேர் பண்ணலான் இருக்கேன். எல்லாருக்கும் ஆசை தானே, எல்லோரும் வந்து பெரிய காடி வச்சுருக்கணும், பெரிய வீடு வச்சுருக்கணும், நிறையா காசு இருக்கணும், நினச்ச நேரத்துக்கு ஊர் சுற்றணும், நம்ம நினச்ச மாதிரி வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஆசை இருக்கும். ஆனால் எல்லோரும் வந்து கனவுல தான் இருப்போம், மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்ம வந்து கனவை காண்டுக்கிட்டு இருப்போம். ஸோ சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, சரி இன்றைக்கி கொஞ்சம் நம்பர் எடுப்போம், அடித்தா நம்பர் அடிச்சுட்டு பெரிய பணக்காரன் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் வாழ்க்கை ஓட்டுவாங்க. சில பேர் வந்து கஷ்டப்பட்டு உழைப்பாங்க, காலையில் 5 மணிக்கு 4 மணிக்கெலாம் எழுந்திரிச்சு ராத்திரில 10-12 மணி வரைக்கும் அவங்க வேலை செய்யாமல் இருக்காங்க. அப்போ சில நேரத்தில் வந்து சொல்லுவாங்க, கஷ்டப்பட்டு உழைச்சாதான் நல்லா வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு அது முந்தி காலத்தில் வந்து மேபி அது வந்து சரியாக இருந்திருக்கலாம். ஆனால் இப்போ உள்ள காலத்துக்கு வந்து நீங்கள் கஷ்டப்பட்டு உழைச்சி தான் நீங்கள் சம்பாரித்து முன்னுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த அளவுக்கு அது உண்மைன்றது வந்து என்னால் தெரியல. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த காலத்தில் இருந்த டெக்னாலஜிக்கும் இப்போ இருக்கிற டெக்னாலஜிக்கும் வாய்ப்புகளுக்கும் வந்து ரொம்ப வித்தியாசம். அப்போ நீங்கள் வந்து உழைப்பை போட்டு மண்ணில் நீங்கள் கொத்தி நீங்கள் வந்து விவசாயம் பண்ணிங்க, பயிர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது பலனை கொடுக்குது, நீங்கள் வந்து பணம் சேர்த்து சம்பாரித்து நீங்கள் வரீங்க. ஆனால் இப்போ வந்து நீங்கள் அந்தளவுக்கு நீங்கள் உழைப்பை போட வேண்டிய அவசியம் இல்லை. அந்த நாலேஜ், இந்த அறிவு, இதை நீங்கள் கொஞ்சம் போட்டுட்டு சரியாக செஞ்சிங்கன்னா நீங்கள் வந்து பணம் எவ்வளோ எத்தனை லட்சம் வழியாக இருந்தாலும் சரி நீங்கள் சம்பாதிக்கிறதுக்கு வந்து சான்ஸ் நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறையா புக்கில் எழுதியிருக்காங்க. இந்த மாதிரி புக்கெல்லாம் நிறையா எழுதியிருக்காங்க. நான் இந்த வீடியோ நான் செய்கிறதுக்கு என்ன ஒரு காரணம்னா, எப்போது நம்ம பார்ப்போம், நம்ம சொசைட்டியில் நம்ம தமிழவங்க சொசைட்டியில் எப்போ பார்த்தாலும் வந்து இந்த ஃபாரெக்ஸில் ஏமாந்து போகிறது, இந்த எம்எல்எம்ல ஏமாந்து போகிறது, அப்புறம் இந்த பொன்ஜி பிராமிட் இந்த மாதிரி காசு போட்டு நிறையா வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஏமாந்து வர்றது. அப்போ இது ஏன் நடக்குது? இப்போ தெரியாமல் நம்ம ஏமாந்து போகிறோமா, தெரிஞ்சு ஏமாந்து போகிறோமா, இல்லை பேராசையில் ஏமாந்து போகிறோமா அப்படின்னு எனக்கு தெரியல. ஸோ அப்போ நான் என்ன நினச்சேன்னா, அப்போ நம்ம ஆளுங்க வந்து ரிஸ்க் டேக்கர்ஸ் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நம்ம வந்து எதாக இருந்தாலும் இறங்கி செய்கிறாள், அப்புறம் பார்த்துக்குவோம், மொத்ததை இப்போ இறங்கி செய்வோம் அப்படின்ற ஒரு 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 சொசைட்டியில் நம்ம இருக்கிறோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நம்ம வந்து சில நேரத்தில் வந்து நம்ம நிதானமாக நம்ம யோசிக்கிறோமான்னு எனக்கு தெரியல. ஆனால் நம்ம முடிவு எடுக்கிறதுல வந்து நம்ம ரொம்ப ரொம்ப சுருக்காக வேகமாக முடிவு எடுக்கிறோம். அதில் நல்ல விஷயத்தை பார்த்திங்கன்னா, நம்ம துணிஞ்சவங்க, நம்ம எதுக்கும் துணிஞ்சவங்க, என்ன நடந்தாலும் சரி இறங்கி பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த சமுதாயத்தில் வந்தவங்க. நம்ம உழைப்பாளியும் கூட அறிவாளியும் கூட, நிறைய லாயர்ஸ் டாக்டர்ஸ்லாம் அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா அறிவாளிங்க தான். அப்போ இப்போ நான் இந்த வீடியோ செய்கிற காரணம் வந்து, இவ்வளோ திறமை இருக்கிற நம்ம ஆளுங்க, இவ்வளோ ரிஸ்க் எடுக்கிற தயாரங்க நம்ம ஆளுங்க வந்து சரியான சில விஷயத்த வந்து அவங்க இறங்கி செஞ்சாங்கன்னா கண்டிப்பாக ரொம்ப கஷ்டப்படாமல் சம்பாதிக்கிறதுக்கு, பல லட்சம் சம்பாதிக்கிறதுக்கு, கோடீஸ்வரன் ஆகிறதுக்கு வந்து நிறையா வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னா ஒரு ஒரு எனக்கு ஒரு சின்ன ஒரு ஒரு தாட், ஒரு திங்கிங். அப்போ நான் இந்த இப்போ ஒரு சேனல் தொடர்ந்துருக்கேன், கிரிப்டோ இந்தியன்னு சொல்லிட்டு. இது வந்து பேசிக்கலி கிரிப்டோ கரன்சி, கிரிப்டோ அசட்ஸ் பற்றி நான் பேச போகிறேன். ஆனால் வந்து அடிப்படை நோக்கம் என்னென்னா, நம்ம ஆளுங்க வந்து துணிஞ்சு நிறையா விஷயத்தில், தெரியாத விஷயத்தில் கூட இறங்கி அவங்க ஏமாந்து போகிறாங்க. அப்போ அவங்க அந்தளவுக்கு அவங்க துணிஞ்சிருக்காங்க, இறங்கி பார்ப்போம் செஞ்சு பார்ப்போம் அப்படின்னு இருக்கிறவங்கள நம்ம வந்து செய்ய போகிறீங்க, ஒரு ரிஸ்க்கான ஒரு வியாபாரம் பண்ண போகிறீங்க, ஒரு விஷயம் செய்ய போகிறீங்க, நீங்கள் வந்து இந்த ரிஸ்க்கை நீங்கள் தெரிஞ்சு தான் நீங்கள் எடுக்கிறீங்கன்னா, அந்த ரிஸ்க்கை வந்து எப்படி நீங்கள் வந்து சரியாக வந்து சில விஷயத்தை நீங்கள் வந்து படித்து தெரிஞ்சுக்கிட்டோ இல்லை அடுத்தவங்க சொல்லி தெரிஞ்சுக்கிட்டோ கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி எடுத்தீங்கன்னா அந்த அந்த உங்களோட லாஸ்ட்டை வந்து நீங்கள் குறைக்கலாம். எது எப்படியோ நீங்கள் ரிஸ்க் எடுக்க போகிறீங்கன்னு முடியாயிடுச்சு. நான் சொன்னாலும் சரி, இன்னும் 1000 பேர் வந்து சொன்னாலும் சரி, சௌரியமாக வந்து எதுவும் வந்துச்சுன்னா வந்து கண்டிப்பாக வந்து ஏதாவது இருக்கும், நீங்கள் ரிசர்ச் பண்ணணும். 1000 வழி போட்டு 10 வழி வர்றது வந்து சாத்தியம் இல்லை, கண்டிப்பாக ஏமாந்துருவீங்க அப்படின்னு சொன்னால் அது யாரும் கேட்க போகிறதில்ல. அப்போ நான் வந்து ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். ஒரு முடிவுனா என்னென்னா, சரி ரிஸ்க் எடுக்கிறதுக்கு தயாராகிட்டாங்க, அப்போ நீங்கள் சரியாக ரிஸ்க் எடுக்கிறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக் கொடுப்போம்.
அப்போ கெட்ட விஷயத்துலேயும் சரி ஒரு ஒரு நல்ல விஷயத்தை பார்ப்போமே ஒரு ஒரு டிஃப்ரெண்ட் கண்ணோட்டத்தில் பார்ப்போம். என்னோடய ஐடியா வந்து உங்களோட நான் ஷேர் பண்ணுவோம். சில நேரத்தில் என்னோடய ஐடியா வந்து ரொம்ப எதிர் சொல்லுவாங்க எதிர்ப்பு தரவாக இருக்கும், ஒரு கான்ட்ராடிக்டிங்காக இருக்கும். ஆனால் வந்து அது என்னோடய ஐடியா, இது எனக்கு இப்படி தோணுது இப்படி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். ஸோ இது மொதல் வீடியோ, நிறைய விஷயம் உங்களுக்கு ஷேர் பண்ணலை, கொஞ்சம் தான் சொல்லியிருக்கிறேன். ஸோ நான் என்னத்தை பற்றி பேச போகிறேன்னா, நீங்கள் எப்படி குறுகிய காலத்தில் நிறையா பணம் சம்பாதிக்கலாம், எந்தெந்த வழியில் நீங்கள் சம்பாதிக்கலாம், எப்படி பணக்காரனாக ஆகுறது, பணக்காரனாக ஆகிறதுக்கு என்ன தேவை. நான் பேசுகிறேன்னா நான் வந்து பணக்காரன் ஆகலைங்க, இன்னும் இல்லை பணக்காரனாக ஆகலை. ஆனால் வந்து நிறையா ஆராய்ச்சி பண்ணி புத்தகம் எழுதி வச்சுருக்கிறாங்க. அதாவது வந்து பணக்காரனாக ஆகிறது, பணம் நிறையா சேர்க்கறது வந்து ஒரு சயின்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அது வந்து சும்மா காலையில் உழைக்கிறீங்க, ராத்திரி வரைக்கும் கஷ்டப்பட்டு வேலை செய்கிறீங்க, நீங்கள் சம்பாதிக்கின்றது அது ஒரு விதம். ஆனால் வந்து சரியாக சில விஷயத்தில் சில நேரத்தில் நீங்கள் எடுக்கிற ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ரிஸ்க்கு உங்களுக்கு வந்து நிறையா பணம் சம்பாரிச்சு கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரிசர்ச் பண்ணி எழுதியிருக்காங்க. ஸோ அது எந்த அளவுக்கு உண்மை, இந்த புக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு 52 வாரம் வந்து சில விஷயத்தில் நீங்கள் செஞ்சிங்கன்னா வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து நீங்கள் பணக்காரனாக ஆயிடுன்னு சொல்லிட்டு இந்த புக்கு சொல்லுது. அப்போ நான் இதை பற்றி நான் கொஞ்சம் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ண போகிறேன். அப்போ கண்டிப்பாக ஒரு 52 வீடியோ நான் செய்ய வேண்டியது இருக்குது. ஸோ 52 வீடியோ நான் செஞ்சு முடித்தா நான் வந்து மேபி மில்லியனராக இருக்கணும், பார்க்குற நீங்கள் மில்லியனராக இருக்கணும். ஸோ அப்படி இல்லைன்னா புக்கு தப்பு, அப்படி ஒரு விஷயம் இல்லை. நீங்கள் கண்டிப்பாக கஷ்டப்பட்டு தான் உழைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அக்ரீட் பண்ணிக்குவோம். சரி, அது ஒரு விஷயம். ரெண்டாவது ஒரு விஷயம் வந்து இந்த கிரிப்டோ கரன்சி, கிரிப்டோ அசட்ஸ். இன்டர்நெட் கண்டுபிடிச்ச காலத்துலேருந்து, வெப்சைட்லாம் வந்த காலத்துலேருந்து வந்து அடுத்த ஒரு விஷயம் வந்து பெரிய ஒரு விஷயம் வந்து இப்போ வந்து தலை தூக்கியிருக்குன்னா வந்து கிரிப்டோ அசட்ஸ். அதுலேயும் நிறையா ஸ்கேம்ஸு, நிறையா காசு போட்டவங்க வந்து தப்பான நேரத்தில் காசை போட்டு நிறையா நஷ்டமானவங்க நிறையா போயிட்டுருக்காங்க. மலேசியாவில் நிறையா விதமான பிஸ்னஸ் மாடல்ஸ் ஓடிட்டுருக்கு. நான் அது பிராமிட்னு சொல்லலை, எதுவும் சொல்ல, பட் அது ஒரு பிஸ்னஸ் மாடல். நான் வந்து இதில் 2013 நான் ஆரம்பித்தேன். பெரிய லெவலுக்கு நான் வாங்கலை, ஏன்னா அந்தளவுக்கு எனக்கு அந்த நேரத்தில் எனக்கு கெப்பாசிட்டி இல்லை. கொஞ்சம் வாங்கினேன். இப்போ ஏறுங்கின இந்த இடையில் வந்த ஸ்பைக்கில் வந்து அதில் ஒரு பெரிய நல்ல காசு. ஸோ அந்த 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 காசு வந்து நிறையா கிடைச்சாலும் வந்து நான் பார்த்தது என்னென்னா, இந்த ஒரு 2009 ஆரம்பித்தாலும் நான் 2013 தான் போந்தேன், 2013 தான் போந்தேன். இந்த ஒரு 3-4 வருஷத்தில் வந்து அந்த டெக்னாலஜியோட வளர்ச்சி, அதை சுற்றி இருக்கிற பிஸ்னஸோட வளர்ச்சி வந்து பல மடங்கு பெருசாக இருக்குது. அப்போ வந்து எனக்கு வந்து நம்பிக்கை இருக்குது, இது வந்து அடுத்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ். சரி, எப்படியா இருந்தாலும் நீங்கள் பணக்காரன் ஆகலன்னு முடிவு பண்ணிட்டீங்க. அதில் ஒரு சௌரியமான வழி, ஃபாஸ்டான வழி, ரொம்ப கஷ்டப்படாமல் சௌரியமாக நீங்கள் சம்பாதிக்கணும், ரிஸ்க்கு அறிஞ்சு நீங்கள் சம்பாதிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த கிரிப்டோ கரன்சி தான். அப்போ இதில் எவ்வளோ இறங்கி என்னால் ரிசர்ச் பண்ண முடியுமோ, படிக்க முடியுமோ, அந்த விஷயத்தை புரிஞ்சிக்க முடியுமோ அதை நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஸோ சொல்லுவாங்க, ஒரு விஷயத்தை நீங்கள் படித்தாலும் சரி, நீங்கள் ரிசர்ச் பண்ணாலும் சரி, அதை அடுத்தவங்களோட ஷேர் பண்ணால் வந்து உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் வந்து இன்னும் பல மடங்கு போகும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நானும் நிறையா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கிறேன். ஸோ இதெல்லாம் லேட்டஸ்ட் ஆர்டிக்கல் புக்ஸ் அபவுட் இந்த இண்டஸ்ட்ரி. இது சும்மா ஒரு பொன்ஜி ஸ்கேம் அப்படிலாம் நிறையா பேர் சொல்லிகிட்டு இருக்காங்க. அவங்க ஒரு விதத்தில் மேபி உண்மையாக இருக்கலாம், பட் நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸ்மேன் இல்லை ஒரு 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 என்ன சொல்லுவாங்க, ஒரு ஃபோர்வர்ட் திங்கிங் பர்சனாக இருந்தீங்கன்னா எதாக இருந்தாலும் வந்து நீங்கள் வந்து ஒரு ஓப்பன் மைண்டட்ல பார்க்கணும். கெட்டதோ நல்லதோ ஓப்பன் மைண்டட்ல பார்க்கணும். பார்த்துட்டு அதில் வந்து உங்களுக்கு வந்து உண்மையிலே வந்து ஒரு நம்பிக்கை இருக்குது, டேன் நீங்கள் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிராப் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து அடுத்த என்ன சொல்லுவாங்க, அந்த ஆப்பர்ச்சுனிட்டியில் நீங்கள் வந்து நல்ல பெனிஃபிட் அடையிறதுக்கு வந்து நிறையா சான்ஸ் இருக்குது. இப்போ வெளியே நின்று இருந்து சத்தம் போட்டு சொல்லிக்கிட்டு இது பொன்ஜி, இது சரிப்பட்டு வராது, இதிலெல்லாம் நஷ்டம் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கிறவங்களுக்கும் அந்த களத்தில் இறங்கி உள்ளே இருக்கிறவங்க வந்து உண்மையிலே இது வந்து சரியில்லையா, சரி இருக்கா, காசு மேக் பண்ண முடியுமா அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த உள்ளே இருக்கிறவங்களுக்கு தான் வந்து சான்சஸ் அதிகமாக இருக்குது. இந்த வெளியே இருக்கிறவங்க வந்து குழச்சிக்கிட்டே அப்படியே சத்தம் போட்டுக்கிட்டே இருப்பாங்க. எண்ட் ஆஃப் த டே வந்து அவங்க அதுதான் அவங்களோட வேலை. ஏன்னா அவங்க வந்து இங்கே உள்ளே வர்றதுக்கு அவங்களுக்கு பயம். ஆனால் உள்ளே வந்துட்டு வந்து நிறைய பேர் நஷ்டமாகிட்டு வெளியே போயிட்டு இது சரியில்லைன்னு போகிறதும் தப்பு தான். உள்ளுக்கு வந்துட்டிங்கன்னா காசு எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி அந்த அந்த அதுக்கு உள்ள அந்த நாலேஜும் முக்கியம். ஸோ இது ரெண்டும் உங்களுக்கு இருந்துச்சு, காசு இருந்துச்சு, நாலேஜ் இருந்துச்சுன்னா நீங்கள் தான் பணக்காரன். ஸோ என்னோடய வேலை என்னென்னா உங்களுக்கு நாலேஜ் கொடுக்குறேன், இது எனக்கு தெரிஞ்சதை ஷேர் பண்ணுறேன். உங்கள்கிட்ட கொஞ்சம் காசு இருக்கா, நீங்கள் வந்து அதை சரியாக போயிட்டு
இன்வெஸ்ட் பண்ணுங்க. எதில் நீங்கள் உங்களுக்கு அந்த இந்த இந்த கிரிப்டோ கரன்சி இக்கோ சிஸ்டம் வந்து ரொம்ப பெருசு. ஸோ நான் ஒவ்வொரு செக்மெண்ட்டாக வருவேன். இது ஏன் நீங்கள் வாங்கலாம், ஏன் வாங்கக்கூடாது, இது நீங்கள் வந்து ஷார்ட் டர்மாக பார்க்கணுமா, லாங் டர்மாக பார்க்கணுமா, எங்கே வாங்கி எப்படி சேவ் பண்ணணும், இன்னும் நெக்ஸ்ட் 5 இயர்ஸில் வந்து இது எங்கே போவோம், மலேசிய கவர்மெண்ட் ரெகுலேஷன் எப்படி இருக்கும், ஸோ நம்ம வேறு என்னென்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயத்த நான் எனக்கு தெரிஞ்சுது, நான் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறது, நான் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறது, இது எல்லாத்தையும் உங்களுக்கு நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இது வந்து எல்லாரும் பார்த்து எல்லாரும் வந்து இது நன்மை அடையணும் அப்படின்னு சொல்கிறது என்னோடய நோக்கம். ஆனால் வந்து இதில் சில பேர் பார்த்தா கூட எனக்கு வந்து ஐ கன்சிடர் ஐ டோன்ட் மைண்ட். எண்ட் ஆஃப் த டே வந்து உங்களுக்காக நான் இப்போ இந்த ஒரு வீடியோ செய்கிறது வந்து எனக்கு ஒரு 15-20 நிமிஷம் வேலை, அப்புறம் ஒரு வீடியோ எடிட் பண்ணுறது ஒரு மணி நேரம் வேலை. பட் ஆனால் வந்து உங்ககிட்ட நான் சொல்லும் போது உங்களுக்கு ஒரு விஷயத்தை நான் ரொம்ப சேர்க்குறேன், ரெண்டாவது எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை நான் இன்னும் கூட்டுறேன், என்னோடய நம்பிக்கையை நான் கூட்டுறேன், ஏதோ ஒன்று நான் ஒன்று செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஸோ ஒரு காலகட்டம் வந்தோடனே எனக்கு ஒரு சின்ன விஷயங்க, நீங்கள் ஒரு ஃபெயிலியர்னா, நீங்கள் ஃபெயில்னா நீங்கள் முயற்சி பண்ண எத்தனை தடவை நீங்கள் ஃபெயில் பண்ண முடியும், கண்டிப்பாக ஒரு தடவை நீங்கள் வந்து ஃபெயில் பண்ணாமல் நீங்கள் சக்ஸஸ் ஆவீங்க. கேம்பிளிங்கே எடுத்துக்குமே, நீங்கள் கெந்திங் போகிறீங்க, எல்லோரும் சொல்லுவாங்க கெந்திங் போனால் வந்து ஹவுஸ்ன்னு சொல்லுவாங்க, ஹவுஸ்னால் அந்த கெந்திங், அந்த கெந்திங்கை வந்து நீங்கள் பீட் பண்ண முடியாது, 90% வந்து ஹவுஸ் தான் வின் பண்ணுவாங்க, 10% தான் வந்து போகிறவங்க வந்து கேம்பிளிங் பண்ணுறவங்க வின் பண்ண முடியும். அதாவது வந்து 10 தடவை முயற்சி பண்ணிங்கன்னா 1 தடவை தான் நீங்கள் வின் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு கோட், எண்ட் ஆஃப் த டே அது ரைட் தான். நீங்கள் கெம்பல் பண்ணிங்கன்னா மோஸ்ட் ப்ராபப்ளி நீங்கள் நஷ்டமாக போகிறீங்க. நீங்கள் நம்பர் கடைக்கு போய்ட்டு நம்பர் எழுதிங்கன்னா எப்போ அது அடிக்குதோ அது இஷ்டம், அது இஷ்டத்துக்கு வரும்போது தான் நீங்கள் பணக்காரமாக போகிறீங்க. ஆனால் ஐடியா என்ன, அது நீங்கள் தொடர்ந்து நம்பர் எழுதிக்கிட்டு வந்தீங்கன்னா என்றைக்கே ஒரு நாளைக்கு நம்பர் அடிக்க போகுது. ஸோ அதுதான் நான் சொல்ல வரேன், ஒரு முயற்சி நீங்கள் பண்ணுறீங்க, ஃபெயில் பண்ணுறீங்க, திருப்பி முயற்சி பண்ணுறீங்க, ஃபெயில் பண்ணுறீங்க, முயற்சி பண்ணுறீங்க, ஃபெயில் பண்ணுறீங்க, எண்ட் ஆஃப் த டே என்ன தான் நீங்கள் எவ்வளோ காலகட்டம் ஆனாலும் நீங்கள் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகி தான் ஆகணும், அதுதான் ரூல்ஸ். ஏன்னா அந்த டைம் ஃப்ரேமில் யூ ஆர் கீப்பிங் டூயிங் இட். அப்போ எண்ட் ஆஃப் த டே வந்து யாராக இருந்தாலும் வந்து ஒரு தரம் முயற்சி பண்ணிட்டு ஃபெயில் பண்ணுறோன்னு சொல்லிட்டு நீங்கள் கிவ் அப் பண்ணிங்கன்னா யூ ஆர் கோயிங் டு ஃபெயில் ஃபார் எவர். ஆனால் நீங்கள் வந்து கீப் ஆன் ஃபெயிலிங், ஃபெயில் அண்ட் ஃபெயில் அண்ட் ஃபெயில் அண்ட் ஃபெயில் கீப் ஆன் ஃபெயிலிங், ஒன் டே நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து சக்ஸஸ் ஆவீங்க. ஸோ அந்த டே எப்போன்னு சொல்லி உங்களுக்கு தெரியாது. பட் என்ன, ஒவ்வொரு ஃபெயிலியருக்கு வந்து உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங், உங்களோட திங்கிங், உங்களோட பார்க்குற விதம் இதெல்லாம் வந்து மாறிக்கிட்டே போகும். ஏன்னா நீங்கள் வந்து அடிபட்டுட்டீங்க, ஒரு தடவை அடிபட்டீங்க, ரெண்டாவது தடவை அடிபட்டுறீங்க, அப்பப்போ வந்து நீங்கள் வந்து நீங்களே பில்ட் பண்ணுறீங்க, உங்களோட கான்ஃபிடென்ட் லெவல்ஸ் நீங்கள் பில்ட் பண்ணுறீங்க. அப்போ இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. ஸோ நான் தொடர்ந்து இந்த மாதிரி நிறைய வீடியோ நான் செய்ய வேண்டியது இருக்கும். ஸோ இந்த வீடியோ வந்து ஜஸ்ட் ஒரு ஓப்பனிங் மாதிரி. ஸோ நம்ம என்ன பேச போகிறோன்னா, நீங்கள் எப்படி பணக்காரனாக ஆகலாம், சும்மா வாயில் சொன்னால் செஞ்சுட்டு வர்றது, அடுத்தவங்க ஆராய்ச்சி பண்ணி வச்சுருந்த விஷயத்தை வந்து உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். அடுத்தது வந்து இது என்னோடய எக்ஸ்பர்டீஸ் அப்படின்னு நான் சொல்லலை, பட் அடுத்தவங்களோட எனக்கு கொஞ்சம் கூட தெரியும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஏன்னா நான் நிறையா அதில் படிச்சிருக்கேன், நிறையா உளுந்து டெய்லி எனக்கு அதுதான் ஒரு வேலை. ஸோ அதில் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட், எதில் உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதை நீங்கள் கண்டிப்பாக நிறைய தெரிஞ்சிக்க பார்ப்பீங்க, நிறைய விஷயம் அடுத்தவங்களோட நீங்கள் தெரிஞ்சிக்க பார்ப்பீங்க. நம்ம இந்த வீடியோ பார்க்குறவங்க நீங்களாம் வந்து மற்றவங்களோட ஒரு அட்வான்ஸ் லெவலில் இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நம்பலாம். ஒரு நல்ல குவாலிட்டியான கண்டென்ட்ஸ் நான் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன். இதோட முக்கியமாக இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த லிட்டில் இந்தியா ஸ்டுடியோ அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒன்று வச்சுருக்கிறேன். ஸோ இன்றைக்கி நான் சொல்கிறேன், யாரெல்லாம் வந்து இந்த கிரிப்டோ கரன்சியை சம்மந்தப்பட்ட கிரிப்டோ அசெட் சம்மந்தப்பட்ட எடுகேஷனோ ப்ரோக்ராமோ நெட்ஒர்க்கிங்கோ எதுவாக இருந்தாலும் சரி, வெறும் 100 வெள்ளிக்கு என்னோடய இடத்த நான் கொடுக்கறதுக்கு நான் ரெடியாக இருக்கிறேன். எனக்கு ப்ரொஜெக்டர் இருக்குது, சேர்ஸ் டேபிள்ஸ் எல்லாம் இருக்குது, ஒரு க்ரீன் ஸ்க்ரீன் ஸ்டுடியோ இருக்குது. இதை வந்து நீங்கள் பயன்படுத்துறதுக்கு நீங்கள் ரெடியாக இருந்தீங்கன்னா எனக்கு கூப்பிடுங்க, நான் கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ இது எனக்கு ப்ராஃபிட் வேண்டாம், எனக்கு 100 வெள்ளி கொடுத்துட்டு அது சரியான ஒரு விஷயமா இருந்தால் ஐ மோர் தென் ஹாப்பி டு என்ன சொல்லுவாங்க, ஹோஸ்ட் யூ, டு அக்கமெடேட் யூ. ஏன் அப்படின்னு சொன்னால், இது வந்து நான் நம்ம வந்து யாராவது எடுத்து செஞ்சு தான் ஆகணும். இது ஒரு ஒரு என்டையர் ஜெனரேஷன், ஒரு 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 சமுதாயத்தை வந்து
அப்படியே திருப்பி போடுறதுக்கு வந்து இதுக்கு வந்து அந்த அளவுக்கு பவர் இருக்கு, அந்த அளவுக்கு அந்த கெப்பாசிட்டி இருக்குது. ஆனால் இது எவ்வளோ பேர் இதை வந்து பார்க்குறாங்க, அப்படி பார்க்குறாங்க, அப்படி கருதுறாங்கன்னு சொல்லி எனக்கு தெரியல. பட் என்னால் முடிஞ்ச ஒரு சின்ன ஒரு 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 கெட்டலிஸ், ஒரு சின்ன இடம், சின்ன இடம், ஒரு சின்ன ஆள் ஒரு 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 பெரிய விஷயத்தை வந்து ஷேர் பண்ணும்போது அது கண்டிப்பாக எங்கன்னா ஒரு 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 மூலையில் வந்து அது கண்டிப்பாக அது வந்து பெருசாகும். ஸோ அப்போ வந்து எல்லாருக்கும் அது பயனடையும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த வீடியோ வந்து முடிக்கிறேன். அடுத்த வீடியோவில் வந்து பணக்காரனாக ஆகிறதுக்கு முதல்ல முத விஷயம் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பேசுவேன். அடுத்தது வந்து இந்த கிரிப்டோ அசட்ஸ், இந்த கிரிப்டோ கரன்சிஸ், ஸோ இது எப்படி வந்துச்சு, ஸோ நீங்கள் எப்படி இன்வால்வ் ஆகலாம் அப்படின்னு சொல்லி நான் பேசுவேன். ஸோ இவ்வளோ நேரம் பார்த்த இந்த வீடியோவுக்கு ரொம்ப நன்றி. இந்த இந்த கிரிப்டோ இந்தியன்ஸ் அப்படின்னு ஒரு பேஜ் திறந்துருக்கேன், நீங்கள் லைக் பண்ணலாம். ஸோ அந்த வீடியோலாம் அதில் தான் போடுவேன். யூடியூப் அக்கௌண்ட் லிங்க்கும் நான் அதில் கொடுத்துருப்பேன். ஒரு ஃபேஸ்புக் குரூப் இருக்குது, கிரிப்டோ இந்தியன்ஸ் குரூப்னு சொல்லிட்டு, நீங்கள் அதிலையும் ஷேர் பண்ணலாம். வாங்க இன்னும் ஒரு 52 வாரத்தில் எப்படி மில்லியனர் ஆகுறது அப்படின்னு நான் சொல்லி முடிச்சுடுவேன். ஆகிட்டோமா இல்லையான்னு சொல்லிட்டு அப்புறம் பார்ப்போம்.